ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்து பாட்டு நூலில் நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், திருமுருக ஆற்றுப்படை நக்கீரை, இது வந்து எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முருகன் கோயிலுக்கு போனால் கீரை சாப்பிட்டு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முருகர் கீரை, நக்கீரர். ஓகேவா காய்ஸ், ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ஷார்ட்கட் பொருளாற்றுப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடத்தாம்ப கம்மியார். இப்போ பொறுமையாக போனால் லேட் ஆகிடும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனோம் அப்படின்னா லேட் ஆகிடும். அப்போ பொருளாற்றுப்படி என்னது, முடத்தாம்ப கம்மியார். அப்போ இந்த தாமதமாக போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கீவே ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், திருமணாற்றுப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் நத்தத்தினார். திருமணாற்றுப்படை என்னது, நல்லூர் நத்தத்தினார். நம்ம வந்து சின்னதாக நல்லது பண்ணாலும் அது வந்து நல்லது தான். நம்ம குட்டியாக யாருக்காவது உதவி பண்ணணும்னு நினச்சினாலும் அது வந்து நல்லது. அப்போ சிறு நல்லது, சின்னதாக நல்லது பண்ணாலும், சின்னதாக நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் அது ரொம்ப நல்லது தான். அப்போ நல்லூர் நத்தத்தினார். இந்த குளிபேட் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள், பெருமநாற்றுப்படை அப்படின்னாலும் சரி, பெருமநாற்றுப்படையினாலும் சரி, இன்னொன்று வந்து என்னென்னா பட்டினப்பாளையினும் சரி, பெருமநாற்றுப்படை பட்டினப்பாளை இது ரெண்டுக்குமே என்னென்னா வருவார்னா, உருத்திரங்கண்ணனாக தான் வருவார். பெருசாக அந்த பாலையில் வந்து ரொம்ப காஞ்சி போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமநாற்றுப்படை பாலை வந்து ரொம்ப பெருசாக காஞ்சி போச்சு, அதனால் என் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலை காஞ்சி போனதுக்கு பெரும் காரணம் நான் தான். அப்போ கடிலூர் உருத்திரங்கண்ணனார் இதுதான் பெருமநாற்றுப்படை. பாலை காஞ்சி போச்சுன்னா என்னது, கடலூர் உருத்திரங்கண்ணார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மலைப்படு கடாகம் அப்படின்னா, மலை ஏறது கௌசிக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. யாருக்கு பிடிக்கும், கௌசி தான் கிளிவேடு. இப்போ மலை ஏறது யாருக்கு பிடிக்கும், கௌசிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மலைப்படு கடாகம் பெருங்கௌசிக்கணும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், மதுரை காஞ்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி அப்படின்னா மாங்குடி மருதனார். இப்போ மதுரையை வந்து காஞ்சி போகாமல் யார் பார்த்துக்கிறாங்கன்னா, காலங்காலமாக வந்து பார்த்துக்கிறாங்க மாங்குடி குளவழியமாக அந்த மதுரை மருதனார் வந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஞ்சி போகாமல் குளக்குளமாக அந்த வழி வழியாக பார்த்துக்கிறாங்க, அப்போ குடி வழியாக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னது, மாங்குடி மருதனார். அப்போ காஞ்சி போகவும் யார், குளவழியாக பார்த்துட்டு வராங்க, அதனால் மாங்குடி மருதனார். இந்த ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா. நெக்ஸ்ட் பாருங்கள், முல்லைப்பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நப்பூதனார். இப்போ முல்லைப்பாட்டு அப்படின்னா நப்பூதனார். முல்லைக்கு வந்து பூ ரொம்ப பிடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லைக்குனா என்ன பிடிக்கும், பூ ரொம்ப பிடிக்கும். இந்த ஷார்ட்கட் புரியுதா. நெக்ஸ்ட் பாருங்கள், குறிஞ்சி பாட்டு அப்படின்னாலே கபிலர் உங்களுக்கு தெரியும். பட்டின பாலை சொன்னேன், அதாவது பாலை வந்து பெருசாக காஞ்சி பண்ணுறதுக்கு நான் தான் பெரிய காரணம், அதனால் எனக்கு வந்து அது உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்போ கடலூர் உறுத்துனாங்க சொல்லி சொன்னேன். நெக்ஸ்ட் நெடுநல் வாடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுநல் வடை என்னப்பா, நான் கீரரு. என்னப்பா இந்த கீரை ஒரே வாடையை அடிக்குது, என்னப்பா நீ வந்து எனக்கு கீரை வைத்த அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடுநல் வாடையும் என கீரை தான். திருமுருக ஆட்டுப்படை, முருகருக்கு கீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நான் கீரரு. இன்னொன்று வந்து நெடுநல் வாடைனாலும் நான் கீரரு. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் நின்றுக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.